ஸோ ரெடிட் ஓனர் வந்து என்ன பண்ணுறாருன்னா மாடரேட்டர்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்களாம் பிளாக் அவுட் பண்ணிட்டே இருக்காரு. இது வந்து ஃபினான்ஷியலாக ஒரு வயபிளான ஒரு சிஸ்டமு வாடா ஃபினான்ஷியலாக ஒரு வயபிளான ஒரு சிஸ்டமே இல்லை அப்படின்றாங்க. இதே மாதிரி தான் இந்த கேமிங் வீடியோ ஓடி அந்த பக்கம் படத்தை கமெண்ட்ல செஞ்சு போகிறாங்க வேலைக்கு வேலைக்கு வராதுன்னு சொல்லியிருக்கேன். ரெடிட்டிங் மட்டும் இன்னும் ப்ரோமோலாம் வந்துருக்கு பண்ணுவோம். மெட்டாவர்ஸில் உங்களுக்கு கரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கலாம், இல்லை வளர்ந்த ஒரு அனிமேஷன் அண்ட் கேமிங் செக்டரில் என்ன வேலைவாய்ப்புகள் இருக்குன்னு தெரியாமல் இருக்கலாம். இப்போ ஆப்பிளோட விஷன் ப்ரோவோ மெட்டாகோஸ் த்ரீயோ இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய பூமை கிரியேட் பண்ணியிருக்கு. அடுத்த வருஷம் 1,00,000 வேலைவாய்ப்புகள் இதில் உருவாக்கப்படலாம். ஸோ மோனோலித்தில் இதுக்காகவே செலக்டிவ் க்யூரேட்டட் கோர்சஸ் 2D அண்ட் 3D அனிமேஷனுக்கு, கேம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு, வெர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு, ஆகுமெண்டட் ரியாலிட்டிக்கு, டிப்ளமா அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் வந்து தராங்க. ஏஐ இன்டிகேட்டட் டீச்சிங் மெத்தடாலஜி, ஹை குவாலிட்டி எஜுகேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் டு ஸ்டூடண்ட், வேர்ல்ட் ஸ்டாண்டர் கரிக்குலம். ஸோ இது மூலமாக டெக் இண்டஸ்ட்ரியோட டாப் பிளேஸில் நீங்கள் பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணுங்கள். இப்போ வந்து ப்ரௌசிங் சென்டரில் போய் காசு கொடுத்து இந்த கார்ட்டூன் நெட்வொர்க் இருக்குல்ல, அவன் .com வச்சுருந்தான், அதற்குள்ளே போனால் ஃப்ளாஷ் கேம்ஸ் விளாட்லாம். இந்த மினி கிளிப்ஸ் .com-லாம் இருக்குல்ல, எனக்கு அதில் வந்து உள்ளே போனால் விளாட்லாம், அதுவும் சொங்கும் தொங்கும். அப்புறம் கம்ப்யூட்டர் வீட்டில் கம்ப்யூட்டரில் போனால் ஃப்ளாஷ் இன்ஸ்டால் பண்ண சொல்லும் ப்ரௌசர். ஆமாம், அது என்னென்னே தெரியாமல் அது ஹேக் ஆகிடுச்சு போல பயந்துக்கிட்டுலாம் கிடந்தேன். ஃப்ளாஷ் வந்து இருந்துச்சு, நல்ல சூப்பராக இருந்துச்சுண்ணே. அது இருந்த வரைக்கும் பீக்கில் இருந்த ஒரே ஒரு பெரிய வெப் பிளேயர் அதுதானே. எந்த அளவுக்குனா யூடியூபே ஃப்ளாஷ் பிளேயரை யூஸ் பண்ணி தான் ஃப்ளாஷ், அப்புறம் தான் HTML ஃபைக்கு மாறினேன். ரொம்ப செக்யூரிட்டியே கிடையாது ஃப்ளாஷ் பிளேயர், என்ன ஆகுதுன்னே தெரியாது. நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா செக்யூரிட்டி கிடையாது அந்த ஒரு பிரச்சனைனாலேயே ஃப்ளாஷ் போயிடுச்சு. ஃபியூச்சர் வேவ் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சிருந்தான், அவன் தான் கிரியேட் பண்ணான். இந்த ட்ரீம் வீவர்லாம் வந்தா வச்சாங்க, ட்ரீம் வீவர் அது வந்து மேக்ரோ மீடியா, அதுக்கப்புறம் மேக்ரோ மீடியா வாங்கிட்டாங்க. ஆமா, நானே கிளாஸ் எல்லாம் போயிருக்கேன். இருங்கடா, இது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 2005 அடோப் வந்து அக்வர் பண்ணிட்டானே. ஆமா, அதுக்கப்புறம் அடோப் ஃப்ளாஷ் மாறிடுச்சு, அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் போச்சுன்னு. 2017 அவனே ஓபனாவே சொல்லிட்டான், இது வந்து மூட போறோம் ஃப்ளாஷ். ஏன்னா HTML5 வந்துட்டு HTML5 நல்லாவே இருக்கு, செக்யூரிட்டி சூப்பரா இருக்கு. ஸோ ஃப்ளாஷை யூஸ் பண்ணுறது நிறுத்திட்டாங்க. இது 2017 அவனே ஓப்பனாக சொல்லிட்டேன், க்ளோஸ் பண்ண போகிறோன்னு. நான் 2020 விஸ்காம் படிக்கிறேன்னு எனக்கு ஃப்ளாஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு. அடே SRM காலேஜ், எனக்கு பண்ண தப்ப என் பிள்ளைங்களுக்கு பண்ணிக்கிட்டு ஃப்ளாஷ் ட்ரீம் யுவர் ஹவு டு கிரியேட் வெப்சைட். என்ன சார், ஒருத்தர் பட்டலாம் போட்டு வர ஒரு பேர் எனக்கும் அவர் தான். ஸோ இதுதான் மக்களே விஸ்காம் காலேஜோட நிலைமை. கேமிங் ஆரம்பிச்சு இப்போ ஒரு அரசியலை பேசுகிறோம் பாருங்க. என்னதான் க்ளோஸ் பண்ணாலுமே இப்போ வந்து ஃப்ளாஷ் கேம்ஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு 9-1-1 கை எடுத்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எனர்ஜி இருக்குல்லண்ணா, லெஃப்ட் சைடில் அந்த எனர்ஜி இறங்கக்கூடாது. ஆனால் உங்களுக்கு ஒரு பஞ்ச் பண்ணால் நீங்கள் அவுட் ஆகிடுங்க. எப்படி எனக்கு தான் பவரே போலியா? இல்லைண்ணா, இது இதுவருக்கு பாருங்க உங்களுக்கு. நீ ஆடு. நல்லா ஆடுறம்பா.
பேர்பட்ட கேமரை போய் நீங்கள் பேசலாமா? ப்ரீஸ்ட் அண்ட் டெவில்ஸ்னு ஒரு கேம் இருக்குண்ணே. ஒரு சைடு வந்து மூணு டெவில்ஸ், ஒரு சைடு மூணு ப்ரீஸ்ட் இருப்பாங்க. இங்கிருந்து அவங்கள வந்து கடந்து போனமே அந்த கேம் தானே போட்டுக்குள்ள. இன்ன வரைக்கும் அந்த கேம் நான் முடிச்ச ஒரு ஆள் கூட பார்த்தது இல்லைன்னா சில இதுக்கு பதிலே கிடையாது. நல்லதான் வீடியோ பண்றீங்க, நம்பர் ஏறலான்னு கேட்பாங்க டெம்பிள் முக்கிய அந்த மாதிரி தான் இதானே. என்ன செய்யணும்? கடையை கடந்து கூப்பிட்டு போகணுண்ணு. இப்ப இவரை மட்டும் கூப்பிட்டு போயிட்டோம்னா சரி, இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு போறேன்னு சரி கூப்பிட்டு போனா டெவில கொண்டு வரோம். டெவில கொண்டு வரோம். அந்த டெவில போட்ல மாங்க உள்ள ப்ரோ, அப்படியே நீங்க உட்காருங்க ப்ரோ. இங்க தருவானே அண்ணா. இதை விட இன்னொரு ஃப்ளாஷ் கேம் இருக்குண்ணே. என்னதுன்னா இந்த சாமிக்கு படைக்கிற ஃப்ளாஷ் கேம் பார்த்துருக்கீங்களாண்ணே? அப்படியா? பெருமாள் செலை இருக்குண்ணு. டபுள் பிளேயர் கொடுத்துருவாண்ணா? சரி சூப்பர் கான்ட்ரா. டபுள் பிளேயர் கொடுக்கவானே என்ன பண்ணா? இல்லைண்ணா இந்த இது நானுண்ணே. சரி இது நீங்கண்ணா. சரி இப்படி எடுத்து மேலே போடணும். ஆமா நான் அப்படி போடணும். இப்போ நீங்க எப்படி போடணும்? கர்சரை இது மேலே வச்சுட்டு ஹோல்ட் பண்ணணும்ண்ணா. இங்க விண்ட் டைரக்ஷன் பார்த்து ஓகே ஓகே. அது வேறயா போடு. போடாண்டா கேம் டோட்டா லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸ்க்கு இந்த மட்டு கேம் விளையாண்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்க இந்த கேம் கண்டிப்பா விளையாடிருப்பீங்கண்ணா. எல்லாமே புதுசுடா ஏழடா. நான் ஆளுங்க வருவாங்க. ஓ இது குச்சி மேனா? வா இது வந்து வீடியோவா போட்டிருப்பானுங்க எல்லாம். எனக்கு இது கேமுன்னு தெரியாது. அப்படியே போலாம்ல? நான் வந்து போலாம். ஆமாண்ணா நீங்க வரீங்களா? செட் கொடுத்தீங்கன்னா பஞ்ச் பண்ணுவானு. இன்னொரு ஹோல்சம் ஒரு கேம் ஒன்று இருக்குண்ணே. எக்கு எக்கு வந்து கேட்ச் பண்ணுறது முட்டை பிடிக்கிறது. ஆமாண்ணா பேர் சொல்லு. இதுதானே? கம்ப்யூட்டரில் விளையாண்டுருக்கேன். அஞ்சு அஞ்சு எக் தானே பிடிக்க முடியும் ஒரே டைமில்? ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா ரீஃபில் ஆகும். இப்போ ஓகே இப்போ விளையாடுறோம். சூப்பர் விளையாடுறோம். நீ சொல்றதுக்கு அப்புறம் ஞாபகமே வந்தா நம்ம விளையாண்டுருக்கோமேனு சொல்லிட்டேன். ஆமாண்ணே இந்த மாதிரி நிறைய கேம் இருக்குண்ணே. இது இப்போ இது இருந்த சைட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கண்ணே. இந்த ஃப்ளாஷ் வந்து ஃப்ளாஷ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. நம்ம விளையாடுறதெல்லாம் இது வந்து எமுலேட்டர் யூஸ் பண்ணி ஒரு சில சைட்டு மட்டும் வச்சிருக்காங்கண்ணே. இந்த கமெண்ட்ல வந்து நீங்க விளையாண்ட ஃப்ளாஷ் கேம்ஸ் உங்க மெமரி எல்லாம் வந்து கமெண்ட்ல வந்து போடுங்க. எல்டன் ரிங்கை விட இந்த கேம் நல்லா இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நான் சொல்றேன் ஃப்ளாஷ் கேம்ஸாவே போயிருக்கோம். பெரிய கேம் பத்தி பேசுங்க. GTA வயலண்டா டோட்டா வயலண்டா சொல்லுங்க வெங்கட். ஓகே ப்ரோ முடிச்சிரலாம் ப்ரோ. டேய் நில்லுடா.